எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, ஒரு ஃபீல் குட் மூவி. அமெரிக்கன் படம் எதுவுமே மிஸ் பண்ணால் நான் அப்போ எங்கனால வந்தேன். பட் எப்பயுமே அவர் யாரையும் ஏமாத்தினதில்லை, ஒரு அடிக்காமல் படம் போயிடும் அப்படின்றது தான். இப்போ தெய்வ திருமகள் படம் பார்த்தப்ப நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? மேபி அதோட அன்பு, அவரோட பாசம், அதோட சில வர அதில் வர சோகங்கள், அந்த மாதிரி போகிற ஃபீல்ஸ் ஃபீலிங்லாம் பற்றி நிறைய பேர், அந்த படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் நிறையவே பிடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபீல் குட் மூவி எதிர்பார்த்து வரவங்களுக்கு இந்த படம் ஏமாத்தாதுங்கிறது என்னோட கருத்து. படம் வந்து ஒரு மாதிரி செட்டிலாக போச்சு, குவைட்டாக ஒரு மாதிரி ரீசெண்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜாலியாக போச்சு. படத்தில் ப்ளஸ் என்ன சொல்லுவீங்க? ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ரஷ்ஷாகவே இல்லை. இப்போ நார்மலாக இப்போ டென்ஷனில் இருக்கிறவங்களாம் பார்த்தா ரிலீஃபாக இருக்கும். ஆ, நல்லாயிருக்கும் மூவி. நல்லா இருக்கும் மூவியை ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஜியஸ் தாட்ஸை தப்பாக எப்படி ப்ரீச் பண்ணுறாங்க, அதை தப்பாக ப்ரீச் பண்ணுறதுலாம் நம்ம தப்பாக எடுத்துக்கிட்டு என்னென்ன மாதிரியான செயலெலாம் ஈடுபடுறோம். பட் ஆனால் எந்த மதமே வந்து தப்பான விஷயத்த சொல்ல வரலை நம்மளுக்கு. அது நீங்கள் ரியலாக ரிலீஜன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே இருக்கலாம். தப்பாக ப்ரீச் பண்ணக்கூடிய பேச்சை கேட்டிங்கன்னா என்ன மாதிரி விஷயம்லாம் மாறும். அந்த நேரம் அவர் ரிலீஸ் பண்ணி அவங்க திருந்துறது தான் மூவியே ஹிட்டன் ஒன்லைன். ஆக்சுவலாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆ, கண்டிப்பாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ஆரம்பித்து அந்த இங்கே ரத யாத்திரை போவாங்களே, ஸோ அதெல்லாமே மூவியில் வந்திருக்கும். இப்போ இருக்க மோடியுடைய மாட்டேஜ் ஃபோட்டோஸ்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த ப்ராசஸில் எந்தெந்த ரிலீஜன்ஸ் எப்படியெல்லாம் ஹர்ட் ஆனாங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி எப்படிலாம் அது பாதிக்கப்பட்டாங்க அதனால், அண்ட் தென் எல்லாம் இப்போ எப்படி ஸ்டேபிளைஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்குறது எல்லாமே நீங்கள் மூவியில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம், ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப நெகிழ்வாக இருக்குது படம். படம் பார்க்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா அமெரிக்காவோட ஆக்டிங் வந்து நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு, அவர் எல்லாத்தமாக நடிச்சிருக்காரு, எல்லாமே ஓகே. அந்த படம் தான் இருக்குது, ஒரு மாதிரி குவைட் குட் ஆச்சு ஃபீல், ரிலீஃபாக இருக்கும் பார்த்தா. ஸ்லோவாக இல்லை, நார்மலாக செட்டிலாக போச்சு. படத்தில் என்ன நல்லா இருக்குன்னா எமோஷனல் கனெக்ட் இருக்குது. ஆ, பண்ண முடியுது. ஆ, சூப்பராக இருக்குது. டப்பிங், தமிழ் டப்பிங், தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கும். ஆ, நல்லா இருந்துச்சுங்க படம். ஓகே, எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன படத்தை ஸ்டோரி என்ன சொல்ல வராங்க? ஸ்டோரி ஜஸ்ட் லைஃப், அவர் லைஃப் ஜேர்னி மாதிரி தான், நல்லா மோட்டிவேஷனாக இருக்குது படம். லைஃப் ஜேர்னி உங்களை கனெக்ட் பண்ண முடியுதா? கண்டிப்பாக முடியுது, நல்லா தான் முடியும். அமிதாவோட ஆக்டிங் எப்படி? அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. டப்பிங் எப்படி? தமிழ் டப்பிங் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அமிதாவோட ஆக்டிங் எப்படி? அதெல்லாம் கேட்கவே வேணாங்க, அவர் எப்பயுமே அவர் இறங்கி அடிச்சிருவார் அவரோட ஃபீல்டில். ஸோ இங்கே யாரையுமே அவங்கவுங்க கேரக்டரில் அவங்கவுங்க பெஸ்ட்டாக பண்ணாங்க. ஸோ இல்லை யாருமே பெர்ஃபார்மன்ஸ் டம்மின்லாம் யாரையும் சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே பெஸ்ட்டு. ஸ்டோரி எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகுதுங்கிறது தான் விஷயம். பட் வெஸ்டர்ன் மூவி இங்கே இந்த ஊரில் எப்படி எடுபடுதுங்கிறது வந்து அவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து. இங்கிலீஷ் படம் நிறையா பார்ப்பேன், அதனால் எனக்கு அந்த ஃபீலும் பிடிக்கும், அதனால் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆமாம் ஆமாம், அதான் சொல்ல, அவங்க வெஸ்டர்ன் ஸ்டைலில் அவங்க பாயிண்ட், அவங்க என்னென்ன சேர்க்கணுமோ அப்படி அந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இங்கே நம்ம ஊருக்கு தேவையான அந்த வார், இவங்க லைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஊர் நடந்த வார்ஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி லைஃபோட கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. பட் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம ஊருக்கு ஏற்றாப்புல கரெக்டாக இருந்தது. ஸோ விரும்பி பார்க்கலாம், இந்த வீக்கெண்டு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்பி வரலாம். அந்த இன்னசென்ட் தான், அந்த ஒரு யூஸ், அந்த என்ன சொல்வது, ஒரு மாதிரி நார்மலாக இருப்பார், அது எல்லாமே ஈஸியாக எடுத்துப்பார். நாகச்சந்திரன் அவர் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு போயிட்டார், அவர் ஒரு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டார் காமெடி சீன்ஸ்லாம், அதை அப்படியே வச்சு படத்தை இது பண்ணிட்டாங்க. அவங்க தான் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, வந்துட்டு அவங்க ஃபன் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். எல்லாருமே வந்து ஈஸியாக எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, படத்துலன்னா அமீர் கான் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, மற்றபடி கதை கொஞ்சம் ஸ்லோ தான் பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. படம் என்ன மாதிரி எமோஷன் உங்களுக்கு கனெக்ட் பண்ண, ஒரு லவ் ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் படத்தில். யார் வேணால் எதை வேணால் பண்ண முடியும், எப்படி சொல்கிறது, ஒரு ஊனமுற்றவங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாராலையும் எதுவும் நினச்சா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னால் அதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியல, நான் படம் பார்க்க நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். தமிழ் டப்பிங் வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவலாக பண்ணியிருக்காங்க, ஓகேவாக இருக்குது அவ்வளோதான். படத்தில் ப்ளஸ் என்ன சொல்லுவீங்க? படத்தில் ப்ளஸ்னா அமீர் கான் ஆக்டிங் மட்டும்தான், ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சைக்கு மாதிரி நடிச்சிருப்பார். ஆனால் எப்படி சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு, நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க நாகச்சைத்தன்யாவுக்கு வந்து ஒரு சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த ரோல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அவர் சித்திர சித்திரவரமே காட்டுருவாங்க, அதுவும் கர்நாடகா அவங்களும் நல்லா தான் இருக்கும், அவங்களும் சித்தமாக தான் காமிச்சிருவாங்க கடைசியாக, ரெண்டு பேருமே சித்திருவாங்க.
தமிழ் ஆடியன்ஸ் ஒன் டைப் வாட்சபிள் அவ்வளோதான். தமிழில் டப் பண்ணி பண்ணிட்டாங்க வருத்தா வருத்து தான் ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. கதையும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, ஆனால் ஸ்லோவாக இருக்குது அவ்வளோதான். வேறு லெவல் ப்ரோ, கண்டிப்பாக வேறு லெவல். ஆக்டிங்கை விட அவருடைய ப்ரொடக்ஷன் அந்த தென் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஸ்கிரிப்டு ஸ்க்ரீன் ப்ளேலாம் வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இயர்லி ஒன்ஸ் வந்தால் கூட ஆச்சரியம் தான். நீங்கள் கண்டிப்பாக மூவி மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஃபாரஸ்ட் கம்போட ரீமேக். என்ன ப்ரோ? ஃபாரஸ்ட் கம்போட ரீமேக். ஓ ஓகே ஓகே ஓகே. அந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்துருக்கீங்க? ஆ இல்லை ப்ரோ, அந்த படத்தை நான் பார்க்கல. ஆக்சுவலாக அந்த மூவி தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், பட் எனக்கு நல்ல ஃபீல் கிடச்சிருக்கு. அந்த படம் பார்த்து கம்பேரிட்டிவ்லி பார்த்துருந்தா மேபி கரெக்டாக சொல்லலாம். நான் அதை பார்க்கல ப்ரோ, அதை கரெக்டாக ரெடியாக இல்லை. இது பைக்கட் பண்ண சொல்லி நிறைய பாலிவுட்டில் வந்து பைக்கட் பண்ணுறாங்க. யார் சொல்கிறது? பிஜேபி ஆளுங்களா காங்கிரஸ் ஆளுங்களா? யார் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். பிஜேபி தான். அப்படிங்களா? நான் கொஞ்சம் ப்ரோ பிஜேபி ஐடியாலஜி உள்ள ஆள் தான் ஆக்சுவலாக. பட் அந்த மாதிரி பைக்கட் பண்ணுற மாதிரி எனக்கு கண்டென்ட் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. அதில் மூவியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஆக்சுவலாக. காங்கிரஸில் இந்திரா காந்தி என்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாங்கிறதும் அதில் இருக்கும் ஆக்சுவலாக. பிஜேபி என்ன மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்கிற விஷயமும் அதில் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நல்லபடியாக போயிட்டுருக்குன்ற எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. இதில் நீங்கள் ஒரு மதத்தையோ ஒரு கட்சியோ கொஞ்சம் சென்ட்ரிஃபை பண்ண முடியாது ஆக்சுவலாக. எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக காமிச்சிருப்பாங்க. ஒரு 30 எவல்யூஷன் அந்த படத்தில் அங்கங்கே வந்து போகும். நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாமே போய் பார்க்கலாம். தப்பு மறக்காம நியூஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.